நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு கூட்டுறதுக்கான நோய் தாக்கம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி ஒரு தேநீர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சளி மூக்கடைப்பு இருக்கும்பொழுது, தொண்டை வலி வறட்டு இருமல் இருக்கும்பொழுது, காய்ச்சல் இருக்கும்பொழுது, அல்லது நமக்கு வேறு ஏதாவது நோய் தொற்று இருக்குமோ அப்படின்னு பயப்படுறப்ப இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அடிக்கடி போட்டு குடிக்கலாம், ரெகுலராகவும் குடிக்கலாம். ரத்தத்தை சுத்திகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு கூட்டி நோய் தாக்கத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பேருக்கு வேணும் அப்படின்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 பேருக்கு போடுறீங்கன்னா 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட எலுமிச்சை பழத்தை வந்து தோலோட ஒரு 3 பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணி சேர்க்கணும்னு கிடையாது, வேறு எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் போல் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்து இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இதோட தோல் சீவிட்டு உரலில் வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க புதினா இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். புதினா இலைகளோட அந்த காம்பையும் சேர்த்து போட்டுக்கோங்க. புதினா இலைகள் மாதிரி அதோட காம்புகளில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ஸோ காம்போட சேர்த்து போட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம மஞ்சள்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள் ரொம்ப அதிகமான அளவில் சேர்க்காதீங்க, ரொம்ப கம்மியாக 1-2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே போதும். மஞ்சள் நல்ல ஒரு சூப்பரான கிருமி நாசினி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதிகமான அளவில் சேர்த்துட்டிங்கன்னா இது குடிக்க முடியாது, ஸோ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட இனிப்பு சுவைக்காக கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்க்க போகிறோம். பனங்கற்கண்டு சேர்க்காம கூட செய்யலாம், ஆனால் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸோ கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பனங்கற்கண்டு இல்லை அப்படின்னு சொன்னால் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, அல்லது குடிக்கிறதுக்கு முன்னாடி தேன் கலந்துக்கோங்க. ஆனால் வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது. வெள்ளை சர்க்கரை சேர்த்திங்கன்னா இது எதோட மருத்துவ பழங்களுமே உங்களுக்கு கிடைக்காது. இது எல்லா பொருட்களுமே ஒன்று சேர்ந்து ஒரு தேனீராக செய்யும்போது தான் ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஒரு மருந்தாக செயல்படும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா தலைபலன்னு கொதிக்க விட்டுடலாம். இதோட மருத்துவ குணங்கள் எல்லாமே இந்த தேநீரில் நல்லா இறங்கிடும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டீ. காலையிலையும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடம்புல எங்கேயுமே கொழுப்பு தங்காது. இதை அடிக்கடி குடிச்சிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் கம்மியாகும், சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கும், அதே மாதிரி கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது. எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியதாகவும் நம்ம ஸ்கின் டேமேஜை தடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதே மாதிரி இஞ்சியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இது பித்தத்தை சரி பண்ணும், செரிமான உறுப்பை பலப்படுத்தும். அஜீரண கோளாறுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. அதே மாதிரியே இதுவும் நம்மளை பலவிதமான நோய் தாக்கத்திலேருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. புதினா வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை அழித்து வயிறு சம்பந்தமான எந்த விதமான கோளாறும் இல்லாமல் பார்த்துக்கும். மஞ்சத்தூள் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு கூட்டக்கூடியதாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான கிருமி நாசினி. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இது நம்ம எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். காலையிலையும் சாயந்தரமும் இது நம்ம டீக்கு பதிலாக குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும். ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஆறிப்போயும் இல்லாமல் ஒரு இளம் சூட்டில் குடிச்சிட்டு வரும்போது ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கும்போது கூட இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.